कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் குரு உங்களுக்கு கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துக்கு வந்து நிறைய சுபகாரியங்களை கொடுத்துட்டுருக்கார். நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த தொடர்புகள் அமைஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் அமைஞ்சிருக்கும். நல்ல காரியங்கள் சத்காரியங்களுக்காக செலவு செய்வது, ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு போயிட்டு வருவது, அதே மாதிரி குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் பண்ணுறதுங்கிறது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லேருந்து நீங்களே உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கிறது.
இதெல்லாம் நீங்கள் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்குறச்சு மிக முக்கியமான வேலை தொழில் அந்தஸ்து பேசிக்கலாகவே நல்லா அமையும். உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பலவிதமான சிக்கல்கள்லேருந்து நல்லா வெளியே வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது பிராப்தம் ஏற்படும். அதன் ரீதியாக உங்கள் மனசுக்கும் சரி கொஞ்சம் கமாயிலையும் நல்லா இருக்கக்கூடிய அம்சங்கள், நல்ல துட்டு வரக்கூடிய அம்சங்கள் இந்த ஒரு மாதத்துலேயும் ஏற்படும் சொல்லலாம். அதே மாதிரி சகோதரன் சகோதரி வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வீட்டில் ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படின்னா ஒரு கிஃப்ட் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் எதுவுமே இருக்காது, அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதும். இந்த மாதம் ஒரு அருமையான மாதமாக இருக்க போகிறது, எந்த ஒரு பயமுமே கிடையாது, ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம். கொஞ்சம் செலவு இருக்கும்னு சொல்லலாம், அந்த செலவு உங்களுக்கு உங்கள் படிப்புக்காக செய்யக்கூடிய செலவாக மட்டுமே இருக்கும், பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும். ஸோ வீட்டில் சந்தோஷம் பார்க்குறச்ச 100% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்க போகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபவரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொலைதூர தொடர்புகள், ரொம்ப லாங் ட்ராவல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவுக்காக சில செலவுகள், அப்பாவளி சொந்தங்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். May 3rd அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். தி கல்பித கல்போயம் பிரத்யத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.